வணக்கம் நண்பர்களே நான் உங்க பிரேம் பேசுறேன் சோ இன்ரோல பாத்த மாதிரி டூரிஸ்ட் விசாக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் சோ டூரிஸ்ட் விசா எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்றாங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம எனக்கு வீடியோல பாக்க போறோம் ஓகே பிரேம்மா ஃபர்ஸ்ட் டூரிஸ்ட் விசான்றது யார் எடுத்துல தருவாங்க ஸோ டூரிஸ்ட் விசா அப்படின்னு எடுத்துகிட்டா இந்தியாவில் வந்து யாருக்கு தருவாங்க ஸோ எந்த வித ஒரு எலிஜிபிலிட்டி கிரெட்டரியாக கிடையாது இப்போனா வந்து ஸ்கில்டு லேபராக இருக்கணும் அவங்களுக்கான தனித்தன தனித்தன்மை இருக்கணும் அதாவது வந்து இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்களா அந்த மாதிரி எந்த விஷயமும் கிடையாது டூரிஸ்ட் விசா ஓகே டூரிஸ்ட்டாக வர நீ படிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது நீ படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் என்னவா வேணா இருக்கலாம் நீங்கள் வந்து டூரிஸ்ட்டை டூரிஸ்ட்டாக வந்து சுற்றி பார்த்துட்டு போக போகிற ஸோ அதனால் வந்து அந்த எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமும் அவங்க கொடுக்கல அதுமாதிரி வயசு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சோ வந்து இருபது வயசு முப்பது வயசு நாப்ப வயசு அம்பது வயசு எதுவா வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து சுத்தி பாத்துட்டு போ போறீங்க அதுக்காக விசா அவங்க குடுக்க போறாங்க ஸோ எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது பிரேமா இப்போ டூரிஸ்ட் விசான்னு அங்கிருந்து வராங்கல்ல இங்க யாராவது ஒர்க் பண்ணனுமா இல்ல இங்க யாராவது ஸ்டே பண்ணி ஆ புரியுது நீங்க அப்ப அங்கேயிருந்து வராங்கன்னா யாராவது பாயிண்ட் ஆஃப் கண்டெட் யாராவது தெரிஞ்சவங்க அமெரிக்கா இருக்கணுமான்னு கேட்பாங்களா அப்படின்னு கேட்கறேன் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது பிரேமா இப்போ நம்ம டூரிஸ்ட் விசா பண்ணணும்னா இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ சப்போர்ட் டாக்குமெண்ட் என்னங்கிறது நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ முதல்ல பார்த்தா ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான் ஆர்த்தி எல்லாமே எல்லா விசாக்கும் ஒரு புள்ளியா சுயாருக்கு டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஓகேவா யூஎஸ் விசா ப்ராஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஃபில் பண்ணும் ஓகேவா அதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கப்போ ஃபில் பிறகு கன்ஃபர்மேஷன் பேஜ் கொடுத்துருவாங்க ஸோ அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க போகிறோம் அடுத்து நம்ம விசாக்கான

அது வந்து அங்கே உள்ள லோக்கல் கரன்சில செலுத்தி ஆகணும் ஏதோ ஒரு பேங்க்கில் போய் செலுத்திட்டு அதுக்கான ப்ராசஸ்லாம் நீங்கள் வந்து யுஎஸ் ட்ராவல் டாக்ஸில் போனீங்கன்னா தெளிவாக கொடுத்துருப்பாங்க அந்த லிங்க் வேணா கொடுக்குறோம் ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த ரிசிப்ட் மீன்ஸ் ஃபீ ரிசிப்ட் வந்துடும் ஸோ ஃபீ நீங்கள் டிஎஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபார்ம் ஃபில் பண்ணியாச்சு இப்போ ஃபீ ரிச்ட்டு வந்துடுச்சு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வீசா இன்ட்ரூவ் அப்பாயின்மெண்ட் ஷெடியூல் பண்ணுறது ஸோ அதுவுமே வந்து நம்ம வெப்சைட் போனீங்கன்னா வந்து வீசா இன்ட்ரிவியூ அப்பாயின்மெண்ட் ஷெட்யூல் பண்ணலாம் ஸோ நீங்கள் எங்கே ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஏன்னா வந்து நம்ம எங்கே போய் விசா இன்ட்ரிவியூ பண்ண போகிறோம் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நிறையா வந்து சென்னைக்கு தான் போவாங்க இல்லையா ஒருவேளை வேளை சென்னையில் வந்து நமக்கு வீசா இன்ட்ரிவியூ கிடைக்கலனா வேற எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக இருக்குன்னா பக்கத்தில் உள்ள ஹைதராபாத்தில் ட்ரை பண்ணலாம் விசா இன்ட்ரிவியூ இருக்கா அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி போனவங்க இருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து வீசா இன்ட்ரிவியூ நீங்கள் ஷெட்யூல் பண்ணலாம் இங்கிலீஷில் வேணால் ஷெட்யூல் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய நம்ம மக்கள் வரும்போது பேரண்ட்ஸோ இல்லை இன்லாஸோ வரும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து தமிழில் தான் ஏன்னால் அது வந்து கம்யூனிகேஷன் உரையாடல் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும்னு தமிழில் வந்து ஷெட்யூல் பண்ணிப்பாங்க ஸோ வீசா இன்ட்ரிவியூ ஷெட்யூல் பண்ண பிறகு வந்து ரெண்டு ஷெட்யூல் பண்ணணும் இல்லையா பயோமெட்ரிக்ஸ் ஸோ மொதல் நாள் போய் கைரேகையும் புகைப்படமும் நம்ம வந்து எடுக்கிற ஒரு விஷயம் இருக்கும் அடுத்த நாள் போய் எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு விசா என்ட்ரி போய் நம்ம வந்து யூஎஸ் கன்சுலேட்டில் அப்பாயின் பண்ண வேண்டியது இருக்கும் விசா வந்து பாஸ்போர்ட்டில் ஸ்டாம்ப் பண்ணுறாங்கன்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம் ஓகே பிரேமா இப்போ விசா அப்பாயின்மெண்ட் வந்து ஒன்னே ஒன்று போட்டுட்டு ஃபேமிலியாக அவர் அங்கே வச்சுக்கோ அவங்க எல்லாருமே போகலாமா அந்த ஒரே அப்பாயின்மெண்ட்டில் ம் கண்டிப்பாக போகலாம் ஆனால் என்ன விஷயம்னா வந்து ஈச் அப்ளிகண்ட்டுக்கான அந்த ஃபீ ரெசிப்ட்டு அந்த ஃபீஸ் வந்து மாறாது அதாவது நூற்றி டாலர் பர் தலைக்கு தான் ஓகே ஸோ வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் ஸோ நாலு பேர் போடுறாங்கன்னா பன்னெண்டாயிரம் நாற்பத்தெட்டாயிரத்தை நீ கட்டிட்டு ஒரு விசா இன்டர்வியூ ஒரே ஷெட்யூலில் போய் நீ அட்ட அட்டன் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகே பிரேமா இப்போ மெடிக்கல் யாராவது ஒருத்தவங்க வரணும்னா அதே டூரிஸ்ட் விசாலேயே யூஸ் பண்ணி வரலாமா ஆமாம் அவங்களுக்குமே வந்து இதே டூரிஸ்ட் விசா தான் மெடிக்கல் ரீசன் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் தான் ஆகும் ஸோ அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து அங்கே உள்ள டாக்டர் ப்ளஸ் யூஎஸ்ஏல உள்ள டாக்டர் ஹாஸ்பிட்டலோட அந்த லெட்டர்ஸ் இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் வந்து அந்த நேரத்துக்கு வந்து தேவைப்படும் அதெல்லாம் சப்மிட் பண்ணிட்டு அவங்க வந்து ட்ராவல் விசாலே வந்துடலாம்

ஓகேவா ஏன்னா வந்து அவங்க வந்து எதுவுமே செலவு பண்ண போகிறது இல்லை எல்லாமே வந்து இங்கே உள்ளவங்க தான் வந்து பார்த்துக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணணும் ஓகேவா ஏன்னா வந்து இந்த டூரிஸ்ட் விசாலையே முக்கியமான விஷயம் என்ன கேட்பாங்கன்னா வந்து அவங்க இன்டென்ட் எதுக்காக போகிறாங்க ஓகேவா அவங்க அங்கே போய் அவங்களால சர்வே பண்ண முடியுமா ஏன்னா வந்து யூஎஸ் வந்து கொஞ்சம் வந்து காஸ்ட்லியான கண்ட்ரி தான் கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு கண்ட்ரி தான் ஸோ அப்படி வர்றவங்க இங்கே சர்வே பண்ணால் பணம் நிறைய தேவைப்படும் ஒருவேளை அவங்கள்ட்ட பணம் தேவை பணம் இல்லைனா இங்கே வந்து வேலை பார்த்து சம்பாரிச்சிருவாங்களோ ஏன்னா அங்கே டூரிஸ்ட்டு சொல்ல வரவங்க கண்டிப்பாக வேலை பார்க்கக்கூடாது ஸோ வரும்போதே அதெல்லாம் வந்து யுஎஸ் ஆஃபீஸர் வந்து யுஎஸ்ஏ கன்சுலேட் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணுவார் விசா அதிகாரி வந்து அதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து நம்ம எல்லா சப்போர்ட்டையும் அமௌண்ட் கொடுக்கணும் முதல்ல வந்து ஐ ஒன் த்ரீ ஃபோர் ஓகேவா அஃபிட் அஃபிடவிட் ஃபார்ம் இருக்குது ஆர்த்தி ஸோ ரெண்டு பேர் வரானா ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஃபார்ம் வந்து நம்ம வந்து ஃபில்அப் பண்ணி அதை வந்து ஆன்லைனில் இருக்க நம்ம ஒரு சைன் போட்டுருணும் இப்போ நம்ம பார்க்க போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஐஎம்ஏ ஹெல்ப்புங்கிற வெப்சைட்டில் இருக்க அந்த லிங்க் கொடுக்குறோம் தெளிவாக உங்கள் சாம்பிள் லெட்டரோட கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து நம்ம வந்து இன்விடேஷன் அனுப்பணும் யாருக்கு வர்றவங்களுக்கு நம்ம வந்து இன்விடேஷன் லெட்டர் வந்து அனுப்பணும் ஓகேவா ஒரு லெட்ரு போதும் ரெண்டு பேருக்கும் எங்கன்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு லெட்டர் நம்ம அனுப்பலாம் அடுத்து வந்து வீசா ஆஃபீஸருக்கு நம்ம ஒரு லெட்ரு இந்த மாதிரி வராங்க அவங்களை வந்து நீங்கள் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு லெட்டர் கொடுக்கணும் அடுத்து வந்து நம்ம வந்து இங்கே வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கணும் அவங்களுக்கு சொல்லணும் இல்லையா ஸோ வந்து க்ரீன் கார்டுனா அந்த கிரீன் கார்டோட காப்பி அவங்களுக்கு அனுப்பணும் இல்லை ஹெச் ஒன் பி விசா உள்ளவங்க விசா பேஜஸ் பாஸ்போர்ட் பேஜஸ் அப்புறம் வந்து லேட்டஸ்ட்டு அவங்க வந்து ஐ செவன் நைன் செவன் அப்ரூவல் இருக்கும்ல டாக்குமெண்ட் அது எல்லாமே வந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிடணும் ஓகேவா எல்லா காப்பியும் அவங்களுக்கு அனுப்பிடணும் அடுத்து வந்து நம்மளோட இங்கே வந்து நம்ம கையில் பணம் இருக்கா அவங்களுக்கு காட்டணும் இல்லையா அதனால வந்து பேங்க் லெட்டர் ஓகேவா பேங்க்லேருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு நம்ம அக்கௌண்ட் எப்போ ஓப்பன் பண்ணியிருக்கோம் செக்கிங் அக்கௌண்ட்டு ஸோ என்னென்னலாம் இது இருக்குன்னு அந்த பேங்க் லெட்டர் அந்த ப்ரொசீஜராக அவங்க வச்சுருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் அதில் வந்து ஒரு பேங்க் லெட்ரு ப்ளஸ் பேங்க் டாக்குமெண்ட்ஸு அடுத்து வந்து நம்மளோட சேலரி ஸ்லிப்பு பணம் கரெக்டாக வந்து வீந்துட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம காட்டணும் வந்து பணம் பண்ணணுமா ஆ நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேண்டேட்டரியாக சொல்லலை ஆனால் நீ யோசிச்சு பாரு இப்போ விசா அதிகாரிகள்ட்ட நம்ம வந்து கொடுக்குறோம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம் அது வந்து ஜீரோ டாலர் பேலன்ஸு அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க கண்டிப்பாக கேள்வி அடுத்த கேள்வி வரும்ல அவர்கிட்டே பணம் இல்லையே நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து அவர் வந்து சேர்த்து செலவு பண்ண முடியும் உங்களுக்கு எப்படி டிக்கெட் போட கூட அவர் அக்கௌண்ட்டில் காசு இல்லையேன்னு கேட்பார்ல அதனால வந்து எல்லாருமே சொல்ற ரெக்கமெண்டேஷன் என்னன்னா அட்டர்னி இல்லாமல் சொல்கிற ரெமெண்டேஷன் கொஞ்சம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணீங்க அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸாவது மெயின்டெயின் பண்ணால் தான் ஓகே அவங்க டிக்கெட் போடுறதுக்காக டிக்கெட் போட்டு அவங்க செலவு பண்ணுறதுக்கான காசாவது இருக்கான்னு பார்க்க முடியும் இல்லையா ஸோ அதனால் அந்த மாதிரி பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் கரெக்டான கேள்வி அடுத்து வந்து சேலரி ஸ்லிப் சொல்லியாச்சு எம்ப்ளாய்மெண்ட் லெட்டர் ரொம்ப முக்கியம் நம்ம எம்ப்ளாயர்கிட்டருந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் லெட்ரு அதுவும் வாங்கி அவங்களுக்கு வந்து அனுப்பணும் இதெல்லாம் வந்து டேக்ஸ் டாக்குமெண்ட்ஸு டபிள்யூ டூ ஃபார்ம் இது எல்லாமே எவ்வளோ வந்து மேக்ஸிமம் நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அனுப்ப முடியுமோ அதை அனுப்பிடணும் ஏன்னா வந்து நம்ம இங்கே லீகலாக இருக்கும் நமக்கு சேலரி வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து வீசா அதிகாரி கன்வின்ஸ் பண்ணி இந்த சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லா நேரமும் எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்லாம் அதிகாரி வாங்கி பார்க்கவே மாட்டாங்க ஆர்த்தி மேக்ஸிமம் டைம் அதை வந்து தொடவே மாட்டாங்க ஆனால் இல்லையா ஒரு வேலை வந்து வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால எல்லா சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸும் நம்ம ரெடியாக இருக்கணும் பிரேமா இப்ப நம்ம இங்க இருந்து என்ன சொன்னேன் அங்க இருக்கவங்க என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முக்கியமான கேள்வி அங்க இருந்து வர்றவங்க என்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணும் இல்லையா இப்ப வர்றவங்க ஒரு பிசினஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த கேள்வி கேட்பாங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க அதாவது உங்க சொந்த நாட்டுல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு நான் வந்து இங்க ஒரு வியாபாரியா இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா நான் ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க அந்த பிசினஸ் மேனா இருக்கிறதுக்கு கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் என்ன ஒரு பிசினஸ் மேனா ஒரு கார்டு இருக்கலாம் அந்த கார்டு எடுத்துட்டு போகலாம் எதுலாம் சப்போர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்கும் அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்களா அந்த டேக்ஸ் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ விவசாயம் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்களோட நிலப்பத்திரம் இருந்ததுன்னா அதோட காப்பி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டுக்காக கண்டிப்பாக இதெல்லாம் வந்து வாங்கி பார்க்க மாட்டாங்க ஒரு வேலை ஏன்னா ஒரு விஷயம் அவங்க எதிர்பார்ப்பாங்க நீ வந்து இங்கே இருக்க இந்தியாவில் இருக்கனா உன்னோட ரூட் லெவல் எப்படி இருக்குது அதான் நீ போயிட்டு நீ திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்குன்னு அந்த விசா அதிகாரி வந்து உன்னை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் இப்போ வந்து அவங்க இப்போ ஒரு அப்பா அம்மா வராங்க அவங்களோட பையன் இங்கே இருக்காங்க பேர் எங்கே இருக்காங்கன்னா அவங்க பொண்ணு இங்கே இருக்காங்க அவங்க பார்க்க வராங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஓகே பையன் இங்கே இருக்காங்க அதெல்லாம் கேள்வி கேட்பாங்க உங்களுக்கு வேற பொண்ணோட இன்னொரு பையன் இருக்கா எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு அப்படின்னு ஸோ பையன் இங்கே இருக்காங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அது ரொம்ப முக்கியமானது ஸோ அதனால் எவ்வளோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது இப்போ சப்போஸ் ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்களோட பே ஸ்லிப்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போகலாம் அவங்க வந்து எம்ளாயர் லெட்டர் வாங்க முடிஞ்சால் அந்த ஒரு எம்ப்ளாயர் லெட்டர் வாங்கிட்டு போகலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க எடுத்துகிட்டு போகலாம் ஓகே ஆனால் ஒரு விஷயம் விசா அதிகாரி நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் நான் கண்டிப்பாக இங்கே வந்துருவேன் என்னோட நோக்கம் வந்து அமெரிக்காவில் தங்கி அங்கே வேலை பார்க்குறதோ இல்லை அங்கே வந்து என்னோட வந்து என்னது குடியுரிமை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதோ இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஊட்டணும் அவ்வளோதான்

அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வந்து உன் பாஸ்போர்ட் காப்பியில் உள்ள லாஸ்ட் நேமில் உங்கள் அப்பாவோட பேர் இருக்கும் ஸோ உங்கள் அப்பாவோட பாஸ்போர்ட் காப்பியை வச்சு பார்க்கும்போது ஓகே இன்னாரோட பெண்ணு தான் இவங்க அப்படிங்கிறது ஈஸியாக எஸ்டாப்ளிஷ் ஆகிடும் அந்த ரிலேஷன்ஷிப் ஓகேவா அது சொல்லும்போது அதெல்லாம் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் மாதிரி போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்கும் ஓகேவா அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகும்போது இன்னொரு அடிஷ்னல் பண்ணும் ஸோ மேரேஜில் எல்லோருமே நிற்போம் ஃபோட்டோ ஸோ இவங்கலாம் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வர முடியும் ஏன்னா எல்லாேருமே ஃபோட்டோ காப்பி இருக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ணிக்க முடியும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க கேட்குறதுனால வாய்ப்புகளும் இருக்கு ஆனால் வந்து நம்ம ஆஸ் மச் ஆஸ் பாசிபிள் நம்ம வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எவ்வளோ எடுத்துகிட்டு போக முடியுமோ எடுத்துகிட்டு போகிறது நமக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் ஏதோ ஒரு வந்து ஒரு பேட் அறிவிலாம் நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்

ஓகேவா இந்த இந்த கேள்வி ரொம்ப காமனாக வரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் அங்கே இருக்கா அவங்க அங்கே என்ன பண்ணுறாங்க எவ்வளோ நாள் தங்க போகிறீங்க ஸோ ஆறு மாதம் மேக்ஸிமம் ஓகேவா ஸோ ஒரு வேளை வந்து சப்போஸ் அதுக்கு முன்னாடி யாரும் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை அவங்க புக் பண்ணியிருந்தாங்கன்னா அதை ஐட்னரி கூட எடுத்துகிட்டு போகலாம் எல்லாருமே வந்து வீசா ஸ்டாம்ப் தான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுவோம் இல்லையா ஸோ அப்படி ஒரு வேலை யாராவது புக் பண்ணியிருந்தா அது ஒரு அடிஷனல் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் கேள்வி இருக்கும் நீங்கள் வந்து திரும்ப இங்கே வந்து என்ன பண்ணுவீங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஸோ அவங்க வீசா அதிகாரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க ஓகே இங்கே வந்து இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு அவங்க பொண்ணோ பையனோ ஃபாரினில் இருக்காங்க அங்கே போய் பார்த்துட்டு டூரிஸ்ட்டு சுற்ற போகிறாங்க சுற்றிட்டு திரும்ப வந்து அந்த கவர்மெண்ட் ஜாபை இவங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு இது வரும் இல்லை எல்லா ஜாபும் முடித்து ஒரு அறுபத்தஞ்சு வயசு ஸோ ரிட்டையர் ஆனவங்கன்னா வந்து அவங்களுக்கு பார்ப்பாங்க இங்கே குடும்பம் இருக்கா அப்படின்னு ஒரு வேலை பார்ப்பாங்க ஸோ அவங்க அவங்க பையனோ பொண்ணோ இல்லை அவங்க சொந்தக்காரங்களும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க திரும்ப இவங்க வந்துருவாங்க இல்லை விவசாயம் தான் திரும்ப விவசாயம் பண்ணால் இங்கே வந்துடுவாங்க இந்த மாதிரி அவங்களே வந்து ஒவ்வொரு டாட்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ சாலிட் கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு கிடையாது ஆனால் எல்லாமே வந்து நம்ம கரெக்டான ஒரு ஆன்சராக சொல்லணும் பதற்றப்படாமல் என்னவோ ஏன்னால் வந்து இங்கே எல்லாமே வரவங்க நம்ம இந்தியர்கள் வரவங்கலாம் டூரிஸ்ட்டாக தான் வர போகிறாங்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க யாருமே இல்லீகலாக வர போகிறதுல வந்து சுற்றி பார்த்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க ஸோ அதனால் நாங்கள் இதுக்கு வரோம் ஸோ இதான் ரீசன் அப்படின்னு நாங்கள் ஊரை சுற்றி பார்க்க தான் வரோம் இதாக ரீசன் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அவங்க வீசாவை வந்து கொடுத்துருவாங்க எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் எந்த ஒரு தடையுமே இருக்காது பிரேமா இப்ப ஒன்ஸ் நம்ம விசா இன்ட்ரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க அவங்க எத்தனை வருஷம் அந்த விசா வந்து ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்க அதோட வேலிட் வந்து எவ்வளவு இயர்ஸ் இருக்கும் பத்து வருஷம் இருக்கும் சோ அந்த டேட்ல இருந்து பத்து வருஷம் வேலிடா இருக்கும் அதன் பிறகு கூட அவங்க எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாம் ஸோ எகைன் வந்து டிராப் பாக்ஸ் எலிஜிபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அது பி டூரிஸ்ட் விசாவில் உள்ளவங்களுக்கும் உண்டு ஸோ தாராளமாக அவங்களும் வந்து விசா எக்ஸ்ட் எக்ஸ்பிரி ஆனதுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளாக டிராப் பாக்ஸ் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணி அவங்க விசாவை இன்னும் ஒரு பத்து வருடங்கள் வந்து அவங்க எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் அதுக்கும் நம்ம பே பண்ணணுமா ஆமாம் என்ன ஒரு விசா அப்பாயின்ட்மெண்ட்டுக்கும் நம்ம பே பண்ணிடணும் பே பண்ணாமல் அங்கே ஒன்றும் நடக்காது பிரேமா இப்போ போர்ட் ஆஃப் என்ட்ரியில் என்ன கேள்வி கேட்பாங்க ஸோ போர்ட் ஆஃப் என்ட்ரியும் ஆல்மோஸ்ட் வந்து வீசா இன்டர்வியூ மாதிரி தான் ஓகேவா போர்ட் ஆஃப் என்ட்ரியில் நமக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நம்ம எல்லாமே வந்து டூ அண்ட் ஃப்ரோ தான் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம் ஸோ நம்ம ஐடினேரிய பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து இந்த இந்த தேதியில் வந்து திரும்ப உள்ளே வந்துட போகிறாங்க அப்படின்னு தெரியும் ஸோ சாதாரணமான ஒரு கேள்வி கேட்குறவங்க எதுக்காக வந்திருக்கீங்க எங்கே தங்க போகிறீங்க யார் இருக்கா அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இருக்கும் கேள்வி மேக்ஸிமம் ஸோ நம்ம இல்லை நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் பல இடங்களை சுற்றி பார்க்க போகிறோம் எந்தெந்த இடங்களை சுற்றி பார்க்க போகிறீங்க அது ஒரு இயல்பான கேள்வியாக இருக்கும் ஒரு ரெண்டு மூணு இடம் நமக்கு தெரிஞ்சு அந்த இடத்த சொல்லலாம் நான் நான் நாயகரா போகிறேன் நான் வந்து நியூயார்க் போகிறேன் வாஷிங்டன் போகிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை வந்து சொல்லலாம் ஸோ இப்படி சொல்லும் அவங்க கன்வின்ஸ் ஆகிடுவாங்க ஓகே எதுக்காக வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸோ விண்டரில் வந்தாங்கன்னா நாங்கள் வின்டருக்கு வந்திருக்கோம் ஸ்னோ பார்த்ததில் நாங்கள் ஸ்னோ பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருந்தாலும் வந்து கமெண்ட்ஸை சொல்லலாம் யாரோ ஒரு ஆள் பார்த்தா கூட அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து கான்வர்சேஷன் பில் பண்றாங்க கமெண்ட்ஸ் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அதாவது ஒரு ஃபோரம்ல இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி வைக்கும்போது யாரோ ஒரு ஆள் பதில் சொல்லும்போது அது நல்ல கான்வர்சேஷனா நிறைய பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு ஸோ வந்து உங்களுக்கான கேள்வி வந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க ஓகே எல்லாருமே இந்த டூரிஸ்ட் பத்தி சொல்ல சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நம்மளோட வீடியோ அந்த இந்த லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் தட்டி ஃப்ரெண்ட்ஸ் நன்றி